मोतो 125 क्वेश्चन्स 90 मार्क्स 2 अवर्स टाइम एप्पडी जीपैट मादिरी दा कोंचो डिफरेंटा इरुकुम तमिलनाडु एमफार्म एंट्रेंस एग्जामिनेशनुक्कु टोटल नंबर ऑफ क्वेश्चन्स देयर इज नो नेगेटिव मार्क्स सो जीपैटல வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும் 80 क्वेश्चन्सுக்கு மேல கரெக்ட்டா எழுதுறதுக்கு முயற்சி பண்ணனும் அது எப்படி 125 क्वेश्चन्स 90 मार्क्स இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ண முடியும் நம்மளுடைய tnhelp.org இல்ல tngovernment.in அந்த வெப்சைட் வெல்கம் டு ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு எவ்வளவு क्वेश्चंस டோட்டலா கேட்பாங்க ஒவ்வொரு क्वेश्चंसக்கு எவ்வளவு மார்க்ஸ் இருக்கும் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா நம்ம வந்து ஈஸியா குவாலிஃபை ஆக முடியும் அப்படிங்கற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் சரியா அதாவது நம்ம தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்தமட்டில எப்படி ஜிபேட் மாதிரி தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் சரியா அத எப்படினா மொத்தம் 125 क्वेश्चंस கேட்பாங்க இதுல வந்து சரியா ஆனா 90 மார்க்ஸ் தான் வந்து நம்மளுடைய மார்க்ஸ் அது எப்படி 125 क्वेश्चंस 90 மார்க்ஸ் இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அப்படினு கேட்டோம்னா ஒரு क्वेश्चंसக்கு வந்து 0.72 மார்க் அதாவது நம்ம ஒரு क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்ணோம் அப்படினா நமக்கு 0.72 மார்க் கிடைக்கும் சோ அதனால ஒவ்வொரு क्वेश्चंस ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இப்போ நம்ம நேரடியாவே எந்தெந்த மாதிரிலாம் வந்து மார்க் கால்குலேட் பண்றாங்க அப்படி சொல்லி பார்க்கலாம் சரியா சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மொத்தம் 125 क्वेश्चंस 90 மார்க்ஸ் 2 அவர்ஸ் டைம் சரியா மொத்தம் ஒரு क्वेश्चन நம்ம கரெக்ட்டா ஆன்சர் பண்ணோம் அப்படினா 0.72 மார்க் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ராங்கான ஆன்சர் பண்ணோம்னா தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ் சோ ஜிபேட்ல வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும் ஆனா இங்க தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் நம்ம தைரியமாக எல்லா கொஸ்டின்ஸையுமே அட்டன் பண்ணலாம் சரியா இப்போ நம்ம வந்து 10 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதணுன்னா நமக்கு வந்து 7.2 மார்க்ஸ் கிடைக்கும் நம்ம 50 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதணும் அப்படின்னா 36 மார்க் கிடைக்கும் 100 கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டாக எழுதணும் அப்படின்னா நமக்கு 72 மார்க்ஸ் கிடைக்கும் சரியா 125 கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து கரெக்டாக எழுதணும் அப்படின்னா 90 out of 90 நமக்கு கிடைக்கும் சரியா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 125 கொஸ்டின்ஸை வந்து நம்ம 5 டிவிஷனாக பிரிச்சுக்கலாம் சரியா 5 டிவிஷன்ஸாக பிரிச்சுக்கலாம் சரியா 25 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 18 மார்க்ஸ் ஓகேவா அப்புறம் 50 கொஸ்டின்ஸுக்கு 36 மார்க்ஸ் 100 கொஸ்டின்ஸ் வந்து 72 மார்க்ஸ் ஸோ 125 கொஸ்டின்ஸ் 90 மார்க்ஸ் 0.72 மார்க்ஸ் வில் பி அவார்டட் ஃபார் த கரெக்ட் ஆன்சர் சரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 50 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம்னா நமக்கு 36 மார்க் கிடைக்கும் சரியா அவுட் ஆஃப் 90 வி கேன் கெட் 36 மார்க் ஸோ மேக்ஸிமம் நாம் வந்து 80 கொஸ்டின்ஸுக்கு மேலே கரெக்டாக எழுதுறதுக்கு முயற்சி பண்ணணும் சரியா ஸோ நம்மளுடைய மார்க்ஸ் வந்து அபவ் 60 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்ததுன்னா நமக்கு கவுன்சிலிங் போகும்போது நம்ம நினச்ச பிரான்ச் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் 125 கொஸ்டின்ஸில் ஒரு 80 கொஸ்டின்ஸுக்கு மேலே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஸோ அதுக்காக வேண்டி ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் சரியா ஸோ இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஏதாவதுன்னா நம்மளுடைய tnhelp.org இல்லை tngovernment.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனில் ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும் நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஸோ உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக புரித மாதிரி நான் உங்களுக்கு ஒவ்வொரு செஷன்லேயும் சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தேங்க்யூ வாழ்த்துக்கள்